நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சாம்சங் டபுள் டோர் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். இதில் சில நுணுக்கமான வேலைகள்லாம் செஞ்சுருக்கிறேன். இதை நீங்கள் கவனித்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். சில விஷயங்களை சொல்ல முடியாது, அது வீடியோவில் போயிடும். வீடியோவை கவனித்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரிய வரும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. வாங்க, இன்றைக்கி இந்த சாம்சங் டபுள் டோர் ஃப்ரிட்ஜை எப்படி கேஸ் சார்ஜிங் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த கற்றுக்கலாம். இது வந்து இன்சைடு கண்டென்சரு, இந்த கப்புக்குள்ளே பெண்டு மாதிரி போய் தான் போவோம். இதில் தண்ணி பட்டு இருந்து அந்த இடத்துல லீக்கேஜ் ஆகிடுச்சு. அதனால் நம்ம வந்து அவுட் சைடில் கண்டென்சரை வச்சு தான் நம்ம இதை செட் பண்ண போகிறோம். கம்பரசரில் பழைய பைப்பு அப்படியே தான் இருக்குது. நான் 2 இன்ச்சு அதை விட்டுருக்குறேன், ஏன்னா அது வெல்டிங் நல்லா தான் இருக்குது. அதை பிடுங்கினாக்கா திரும்ப நமக்கு தேவையில்லாத வேலைகள்லாம் நிறையா வைக்கும். அதனால் அதை க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு குவார்ட்டர் பைப் வாங்கி அந்த கண்டென்சர்லேயும் கம்பரசரில் வரலையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மாடல் இப்போ இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுறது, இது ஒரு வேறு விதமாக நான் இதை ரெடி பண்ணுறேன். இன்றைக்கி இது பார்த்தீங்கனாக்கா இப்போ நான் செக்ஷன் லைனை கட் பண்ணி நான் ஆயிலை ஃப்ளஷ் அவுட் பண்ணலை. ஏன்னா நமக்கு ஃப்ரிசர் காயிலில் வந்து நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ நமக்கு வந்து கேபிலரியை வந்து கண்டிப்பாக அதை க்ளீன் பண்ணலைன்னா நமக்கு சோக் ஆகிடும். அதனால் நம்ம கேபிலரியை கண்டிப்பாக க்ளீன் பண்ணியே ஆகணும். அதை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அந்த கேபிலரி லைனில் நம்ம ஆன்டி சோக்கு ஒரு டப்பாவை அதில் கொடுத்து கம்ப்ரெசரை ஆன் பண்ணிடணும். கம்ப்ரெசரை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் அந்த நம்ம பின் வால்வு போகிற லைனை விரலால் அழுத்தி பிடிக்கணும். இப்போ நான் இப்போ செய்கிறேன் பாருங்கள். இப்போ ஆன்டி சோக்கை கட் பண்ணுறேன். அங்கே பாருங்கள், கேபிலரி மேலேருந்து வருது. கேபிலரியே பார்த்தீங்கனாக்கா ஒரு 3.5 இன்ச் நீட்டு தான் இருக்குது. 2 தடவை 4 தடவை நம்ம ஆட்டினோம்னாலே அது கட் ஆகிடும். கேர்ஃபுல்லாக பண்ணணும் அதை. இப்போ ஆட்டி சோக்கு அந்த கேபிலரிக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ இந்த பைப்பை அடைக்கிறேன். அடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டி சோக்கு ஃபுல்லாகவே அந்த கேபிலரி உள்ளே இழுத்துக்கும். கம்ப்ரெசர் ஆனில் இருக்கணும் இந்த வேலை செய்யும்போது. சர்ன்னு உறிஞ்சிரும், அவ்வளோதான் இழுத்துக்குச்சு. இதில் இப்போ ஒன்றுமே இல்லை. இதேமாரி நான் 4 டப்பா கட் பண்ணி அந்த கேபிலரிக்குள்ளே கொடுத்தேன். அந்த கேபிலரி இழுத்துக்குச்சு. இப்போ கேபிலரிலேருந்து அந்த ஆன்டி சோக்கு எல்லாமே வந்து கம்ப்ரெசருக்குள்ளே போயிடும். நம்ம கம்ப்ரெசரை ஒரு 1/2 hour ரன் பண்ண விட்டோம்னாக்கா அது தேவைக்கு மேலே இருக்கிற ஆன்டி சோக்கு எல்லாமே வந்து வேப்பராகி போயிடும். உள்ளே போகிறதுனால நம்ம வந்து பயப்பட தேவையில்ல. இது மாதிரி விரல வச்சு அடைச்சா மட்டும்தான் அது இழுக்கும். நீங்கள் சும்மான விரல வச்சு அடைக்காமல் அப்படியே காட்டிங்கனாக்கா அது இழுக்காது, சரிங்களா? இது மாதிரி பண்ணுறதுனால நமக்கு கேபிலரி க்ளீன் ஆகும். அதே சமயம் நான் செக்ஷன் பைப்பும் இந்த மாடலில் வந்து நான் கட் பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. இப்போ வந்து சார்ஜிங் நெப்பில் வந்து நம்ம பற்ற வைக்க போகிறோம். அதை நான் பற்ற வைக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி கம்ப்ரெசரில் ஏற்கனவே இருந்த லைனை நான் கட் பண்ணியிருக்கிறேன். அதுவும் பார்த்திங்கனாக்கா குவார்ட்டர் சைஸாக இருக்குது. இப்போ நம்மளோட பின் வால்வும் குவார்ட்டர் சைஸாக இருக்குது. அதை ரெண்டும் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் 316 பைப்பை கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச்சு நீட்டுக்கு எடுத்து அதெல்லாம் 3/4 இன்ச்சு வந்து உள்ளார தட்டி விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கனாக்கா பின் வால்வு அதில் இருக்கிற பின்னை வந்து தயவுசெய்து கழட்டிடுங்க. அதில் ஒரு ரப்பர் இருக்கும். நீங்கள் வெல்டிங் பண்ணும்போது சூடு ஏறிச்சின்னா கம்ப்ரெசரு அதில் இருக்கிற அந்த ரப்பர் வந்து சூட்டில் வந்து மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் கேஸ் ஏற்றுனீங்கன்னாக்கா லீக்கேஜ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த பின் வால்வை கழட்டி கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பின் வால்வு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி அந்த 316 பைப்பில் சம அளவுக்கு உள்ளார சொறி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் வெல்ட் அடிச்சிங்கனாக்கா அது பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா, அதாவது லீக்கேஜே வராது, அந்த அளவுக்கு பக்கவாகிடும்.
கம்ப்ரஸரை சோப்பு ஆன் பண்ணி நம்ம ஸ்டெய்னர் ஃபில்ட்ரு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கண்டென்சர் பைப்பை வந்து கையால் அடைச்சிக்கிட்டு நாம் அடிச்சிருக்கிற வெல்டிங்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பாதி வேலையிலே நம்ம செக் பண்ணலாம். அந்த கண்டென்சரில் வர்ற ப்ரெஷரை அப்படியே கையால் முடிஞ்ச அளவுக்கு அடைச்சிக்கிங்க. அடைச்சிக்கிட்டு அந்த நுரைய நம்ம சைடில் கீழே ஜாயின் வெல்ட் அடித்தோம் பாருங்கண்ணா, நம்ம டிச்சார்ஜ் லைனு கண்டென்சருக்கு அதிலெல்லாம் வந்து லீக்கேஜ் இருக்கா அப்படிங்கிறது எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுத்துக்காமலே நாம் அப்படியே டைரெக்டாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இருந்ததுன்னா நமக்கு முன்கூட்டி தெரிஞ்சிடும், நம்ம இங்கேயே வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிருக்கலாம். அதுக்காக தான் இது மாதிரி வேலை சொல்கிறது உங்களா. இப்போ எதுவும் லீக்கேஜ் இல்லை நமக்கு. ப்ரெஷர் எவ்வளோ அடைக்க முடியுமோ அவ்வளோ அடைச்சிட்டு சோப்பை புழிச்சிட்டு பொறுமையாக பாருங்கள். நீங்கள் அடைக்கிற அவ்வளோ நேரத்துக்கு நமக்கு ரிசல்ட் என்னானுங்கிறத தெரிஞ்சிடும். அந்த ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷத்தில் நமக்கு ரிசல்ட்டு தெரிஞ்சிடும், சரிங்களா? இப்போ வேக்கம் போட போகிறோம். அந்த பையில் இருக்கிறது என்னுடைய கம்ப்ரஸர், அதாவது ஃப்ரிட்ஜு கம்ப்ரஸர் தான். அது வந்து வேக்கம் போகிறதுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ அதை தான் ஓப்பன் பண்ணுறேன். அதில் ஓப்பன் போட்டு தான் நம்ம ஓஸ் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அந்த பின் வால்வை வந்து நம்ம கழட்டி வச்சுருந்தோம் இல்லையா,
இப்போ நம்ம அந்த பின்வால்வை நம்ம டைட் வச்சிடலாம். டைட்டுங்கிறத வந்து அதாவது கட்டிங் பிளேயரோ வேறு எதுவுமே நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதோட பின்பகுதியை வச்சு டைட் பண்ணுங்கள். உங்களோட பேலன்ஸ் எந்த அளவுக்கு அதில் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்து கொடுங்க. ஓவராக நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா சப்போஸ் லீக்கேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ரொம்பவும் வலு காட்ட வேண்டாம். ஒரு நார்மலான ஒரு டைட் கொடுத்தீங்கனாக்கா அது கரெக்டாக நின்றுடும். அதேமாரி பின் வால்வை வந்து ஹெவியாக கேட்டு வாங்குங்க. ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். சப்போஸ் அது போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரெண்டு மூணு நாளில் லீக்கேஜ் கொடுத்துரும். அதனால் ஹெவி பின் வால்வு அப்படின்னு கேட்டு கடையில் கேட்டு அதை பயன்படுத்தினீங்கனாக்கா நமக்கு நல்லது. ஹோஸ் டைட் வைக்கும்போது கை டைட்டு வைங்க. அதுக்கு மேலே வந்து லைட்டாக ஒரு மரம் வந்து நீங்கள் கட்டிங் பில்லரால் கூட வைக்கலாம். மைண்டூட்டான ஒரு லீக்கேஜ் இருந்தால் அது நின்றுடும். அதுதான் ரொம்ப வலுவாக நம்ம கொடுக்கக்கூடாது. அந்த ஹேண்டு டைட்டுங்கிறது நான் கட்டிங் பில்லராலையும் கொடுப்பேன். அந்த மைண்டூட்டு லீக் இருந்தாலும் நமக்கு ஹோஸில் வந்ததுன்னா நின்று போயிடும், சரிங்களா? இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த கேஸ் சார்ஜிங் பண்ணும்போது நிறைய பேருக்கு சோக்கு வருதுன்னு சொல்கிறாங்களோ அது என்ன காரணம்னா, நம்ம ஆரம்பத்திலே வந்து லைனெல்லாம் ஓப்பனாக இருக்கும், க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நம்ம வந்து கம்ப்ரெஸரை ஓட விடுவோம். அப்படி ஓட விடும்போது வெளியில் இருக்கிற மாய்ஸ்சர்லாம் என்ன ஆகுன்னாக்கா உள்ளே போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா நமக்கு சோக்கு வரும். அதுமாரி பண்ணாமல் பார்த்துக்குங்க. இப்போது நான் காட்ட போகிற லைனை நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த கேபிலரி லைனை வந்து நான் ஒரு கட்டு கம்பி போட்டு இங்கே கட்டி வச்சுருக்கிறேன். அது ஒரு 3 இன்ச் லென்த்து தான் இருக்குது. ரெண்டு தடவை ஆடிச்சுன்னா கட் ஆகிடும். அதனால் ஒரு கட்டு கம்பி மாதிரி போட்டு கட்டி வச்சுருக்கேன், ஏன்னா அது ஆடாமல் இருக்கிறதுக்கு. இது வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி சின்னதாக இருக்கும்போது கண்டிப்பாக மேலே ஒரு கட்டு போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து ஒர்க் பண்ணிங்கனாக்கா நமக்கு வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கிறத வந்து ஷார்ட்டாக முடிச்சிடலாம். சப்போஸ் அது கட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா வேலை வந்து சொல்லவே முடியாது, அவ்வளோ பெரிய வேலை ஆகிடும். ஏன்னாக்கா ப்ரெஷர் பாக்ஸ்லேருந்து கேபிள் லைன் புதுசாக அடித்து வெல்டு அடித்து அதுக்கு ஒரு ஓட்டை போட்டு வெல்டு எடுத்துகிட்டு வந்து நமக்கு வேலை எங்கேயோ போயிடும். அதனால் இதை பால் மாறாமல் பண்ணிக்கணும், சரிங்களா? இப்போ நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கனாக்கா கேஸ் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏரை ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தோம். அப்படியே கொண்டு போய் டைரெக்டாக விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம வேக்கம் போட்டதுக்கு இப்போ ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 PSI வரைக்கும் ஸ்டாண்டிங் ப்ரெஷர். ஸ்டாண்டிங் ப்ரெஷர்னாக்கா கம்ப்ரெஷர் ஆன் பண்ணாமல் நம்ம கேஸை வந்து திறந்து விடுறது தான் ஸ்டாண்டிங் ப்ரெஷரு. இப்போ நான் இதை திறந்து விடுறேன் பாருங்கள். அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விடுங்க, அப்படியே தேவையில்ல. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விடுங்க. ஏன்னாக்கா அது கம்ப்ரெஷரில் மட்டும்தான் அது ஃபுல்லாக வந்து ஃபுல்லாகும் அந்த கேஸு. நீங்கள் ஃபுல்லாக திறந்து விட்டால் கூட ஒரு 70-80 மேலே அது ஏறாது அதுக்குள்ளார. நம்ம மேக்ஸிமம் ஒரு சிங்கிள் டோருக்கு ஒரு 60 அடிக்கும் 134 கேஸுன்னா நம்ம கொடுக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் வந்து 2 நிமிஷம் கழித்து கம்ப்ரெஷரை ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் அது ரிவர்ஸில் இறங்கும். அது எவ்வளோ தூரம் இறங்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கேஸ் ஏற்றவே கூடாது, வெயிட் பண்ணணும். இறங்கின முள்ளு மறுபடியும் மேலே ஏறும். அது எவ்வளோ தூரம் ஏறுது அப்படின்னு பாருங்கள். மேக்ஸிமம் வந்து ஒரு 8-9 PSI வச்சாலே போதுமானது. அதுக்கு மேலே வைக்கக்கூடாது, கம்ப்ரெஷர் வந்து திணற ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம 60 வரைக்கும் வச்சாச்சு.
இப்போ ப்ளக் பாயிண்ட் மாட்டாச்சு, நம்ம கம்ப்ரஸர் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணால் அது எந்த அளவுக்கு முள் ரிவர்ஸில் போகுது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம ஒரு 3 நிமிஷம் அதை வெயிட் பண்ணி தான் நம்ம ஆன் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. இப்போ ஆன் பண்ணிட்டேன், கம்ப்ரஸர் ஓடிட்டு இருக்கு. முள்ளு பார்த்தீங்கன்னாக்கா ரிவர்ஸில் போயிட்டு இருக்குது பாருங்க. அது எவ்வளோ தூரம் போகுதோ அதை போக விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி அது எது வரைக்கும் ஏறுது அப்படின்னு பாருங்கள். ஏறுதா ஏறலையா, அது எவ்வளோ ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத, 5 வந்து நிற்கிதா, 3 நிற்கிதா, இல்லை 0 நிற்கிதா அப்படின்னு பாருங்கள். ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் ஓட விடணும். இப்போ எனக்கு கிட்டத்தட்ட அந்த 0 கிட்டே வந்துடுச்சு முள், நல்லா தெரிஞ்சு பாருங்கள். அந்த கிரீனை கரெக்டாக டச் பண்ணிடுச்சு, 0 கிட்ட வந்து நின்று போச்சு முள். 60 PSI வச்சோம், கரெக்டாக 0 வந்து நின்று போச்சு. நாம் இதுலேருந்து 5-10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் சும்மா உக்காந்துருக்கக்கூடாது. ஏற்றிருக்க கேஸில் எங்காவது லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோப்பு நுரையை ரெடி பண்ணிக்கங்க. நீங்கள் வெல்டு அடித்த எல்லா லைனையுமே நம்ம இந்த இது மூலயமா செக் பண்ணிக்கலாம், நமக்கு டவுட்டு கிளியர் ஆகிடும். ஒரு ஜாயிண்ட்டையும் விடக்கூடாது, எல்லா ஜாயிண்ட்டையுமே செக் பண்ணிவிடுங்க. பாருங்கள், வேலை கற்றுக்கிறவங்க கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். உங்களுக்காக இந்த வேலையை நான் 2 மணி நேரத்தில் முடிக்கிற வேலையை 4 மணி நேரம் வச்சுட்டு உக்காந்துருக்கிறேன். வீடியோ பிடிச்சிக்கிட்டு கஸ்டமர் வீட்டில் சிரமப்பட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் எதுக்குன்னாக்கா உங்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், சரிங்களா? என்னோடய உழைப்புக்கு உண்டான பலன் என்னான்னு பார்த்தீங்கனாக்கா, இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா அதுதான் எனக்கு பலன், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஆனால் இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னு இந்த வீடியோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அதுதான் அந்த அந்த வார்த்தை தான் என்னையும் என் குடும்பத்தையும் வாழ வைக்கும். அந்த மனசார வாழ்த்துற அந்த வாழ்த்து உங்கள் வாயிலேருந்து வரமாட்டேங்குது யாருக்குமே. அதான் ஒரு கமெண்டில் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க, ரைட்? நம்ம கடமை இடம் சொல்லுவாங்கள்ல, கடமை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படின்னு. இப்போ நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணியிருக்கிறோம், 0 கிட்ட தான் நிற்கிது. ஆனால் பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ளார வந்து கூலிங் ஆயில் வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகிட்டு வருதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளோட ஒர்க்கு வந்து எங்கேயுமே மிஸ்டேக் ஆகும். இது வந்து ஸ்டார்டிங் லைனு, ஸ்டார்டிங் லைன்லேருந்து அந்த தகடு ஃபுல்லாகவே வந்து ஐஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லைன் ஐஸ் ஃபார்ம் ஆச்சு. நம்ம முதல்ல ஏற்றின கேஸுக்கு ஃபேன் ஓடிட்டுருக்கு, நான் அந்த பக்கம் திருப்பலை, ஃபேனை வந்து இந்த பக்கம் திருப்பி வச்சுருக்கிறேன். ஃபேன் அந்த பக்கம் திருப்பி வச்சா நம்ம ஐஸ் ஃபார்ம் ஆகிறது கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா ஐஸ் எல்லாம் கரைஞ்சிரும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, அந்த டோர் மூடுற மாதிரி அந்த ஃபேனை வந்து 1 சைடு வந்து சாய்ச்சி வச்சுருக்கிறேன், சரிங்களா? இப்போ பாருங்கள், முதைக்கும் எல்லா லைனுமே ஒயிட் கலரில் வந்துச்சு, அந்த தகடெல்லாம் ஐஸ் ஆகிடுச்சு. நான் கரெக்டாக கேஸ் வந்து 8 PSI தான் வச்சுருக்கிறேன். 8 மேலேயும் வைக்கல, 8 கீழேயும் வைக்கல. அதுக்கே நமக்கு ஃபுல்லாக ரிசல்ட்டு கிடச்சி போச்சு. இப்போ வந்து நம்ம ஓசை எடுத்தாச்சு, டம்மியை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கேஸ் சார்ஜிங் வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம அது பின்வாலு போட்டாச்சு. மதியம் 1 மணி ஆயிடுச்சு, கஸ்டம்பர் வந்து பக்கத்தில் ஹோட்டலில் போயிட்டு மதியம் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டாரு. இல்லை வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்றேன்னு சொன்னேன். அடம் பிடிச்சி சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ண நேரம் வந்து, இப்போ நமக்கு கம்ப்ரஸர் வந்து சூடாக இருக்கும், அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம். சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே கம்ப்ரஸர் ஆறிடும், நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணலாம். இந்த எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃப்ரிட்ஜில் இந்த பாட்டத்தில்
இது மாதிரி டிங்கரிங் ஒர்க் இருந்தது. அது அவங்களுக்கு ஒரு கஸ்டமருக்கு ஒரு குறையாக இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேனாக்கா மெட்டல் பேஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இதை வந்து எப்படியாவது அப்ளை பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து மெட்டல் பேஸ்ட்டில் பார்த்திங்கனாக்கா இதை பற்றி உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாது. இதில் வந்து கடையில் கேட்கும்போது ஒரு சின்ன டப்பா ஒன்று பெரிய டப்பா ஒன்று கொடுப்பாங்க. நல்லா இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு அந்த சின்ன டப்பாவில் இருக்கிறத கொஞ்சமாக ஜாயின் பண்ணி குறைச்சி சீக்கிரமாக முடிஞ்சது கையால் எடுத்து அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து அது பிடிக்கும், இல்லைன்னாக்கா காஞ்சி போயிடும். அது ஒரு 6-7 தடவை சலு சலு சலுன்னு குறைச்சிருங்க. குறைச்சிட்டு எந்தெங்க வைக்கணுமோ அங்கங்கே எடுத்து அப்ளை பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, இதை நம்ம பூசிட்டோம் அப்படின்னா நம்ம வேலை முடிஞ்சிடும். அதனால் இதை பாருங்கள், இப்போ ஃபுல்லாக க்ளீனாக அப்படியே கையால் அப்ளை பண்ணி விட்டுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்தில் காஞ்சி போச்சு. நம்ம டோர் மூடலாம், அதனால் டோர் மூடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமோ அப்படின்லாம் நினைக்க தேவையில்ல. இப்போ ப்ளக் பாயிண்ட் போட்டாச்சு, லைன் போட்டாச்சு, கம்ப்ரஸர் ஓடிட்டுருக்கு, நல்லா கூலிங்லாம் நல்லா இருக்குது. நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.